வகுப்போட இயல் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையிலான கலைச்சொற்களை முழுமையாக நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்று நம்ம தமிழாசிரியர் சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் செட் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். பத்தாம் வகுப்போட கலை சொற்கள் பகுதியை விரிவாக பார்க்கலாம். சொல் அறிவோம். முதல் இயலோட கலை சொற்கள் கொடுத்திருக்காங்க. வவ்வல் என்பதற்கான தமிழகம் உயிர் எழுத்து. கான்சனன்ட் என்பது மெய் எழுத்து. ஹோமோகிராஃப் என்பது ஒப்பு எழுத்து. மோனோலிங்குவல் என்பது ஒரு மொழி அப்படிங்கிறாங்க. கான்வர்சேஷன் என்பதன் பொருள் உரையாடல். டிஸ்கஷன் என்பது கலந்துரையாடலை குறிக்கும். ஸ்ட்ராங் என்பது புயலை குறிக்கிறது. டொர்னாடோ என்பது சூறாவளியை குறிக்கிறது. டெம்பஸ்ட் என்பதன் பொருள் பெரும் காற்று என்பதாகும். லாண்ட் பிரீஸ் என்பது நிலக்காற்று அப்படிங்கிறாங்க. சீ பிரீஸ் என்பது கடல் காற்று. வேர்ல்ட் வின் என்பது சுழல் காற்று என்கிறார்கள். செவ்விளக்கியம் என்பதை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்கிறோம். காப்பிய இலக்கியம் என்பதனை எபிக் லிட்ரேச்சர் என்று அழைக்கிறோம். பக்தி இலக்கியம் என்பது டிவோஷனல் லிட்ரேச்சர் எனப்படுகிறது. பண்டைய இலக்கியம் என்பது ஏன்சியன் லிட்ரேச்சர் என அழைக்கப்படுகிறது. வட்டார இலக்கியம் என்பது ரீஜனல் லிட்ரேச்சர் ஆகும். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். நானோ டெக்னாலஜி, மீ நுண் தொழில்நுட்பம், ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி சொல்லுது, மீ நுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள் அப்படிங்கிறாங்க. இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள். நான்கு மட்டும்தான் இங்க கொடுத்துருக்காங்க. எம்ப்ளம் என்பதன் பொருள் சின்னம் என்பதாகும். தீசிஸ் என்பதன் பொருள் ஆய்வேடு. இன்டலெக்சுவல் என்பதன் பொருள் அறிவாளர். சிம்பாலிசம் என்பதன் பொருள் குறியீட்டு இயல் அப்படிங்கிறாங்க. இயலுக்கான கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஏஸ்தட்டிக்ஸ் என்பதற்கான பொருள் அழகியல் அல்லது முருகியல் அப்படிங்கிறாங்க. ஆர்டிஃபாக்ட்ஸ் என்பது கலை படைப்புகள் அப்படிங்கிறாங்க. டெர்மினாலஜி என்பது கலை சொற்கள் அப்படிங்கிறாங்க. மித் என்பது தொன்மம் என்கிறார்கள். கலை சொல் கன்சுலேட், துணை தூதரகம் அப்படிங்கிறாங்க. பேட்டன்ட் என்பது காப்புரிமை. டாக்குமெண்ட் என்பதன் பொருள் ஆவணம். கில்ட் என்பது வணிக குழு. இரிகேஷன் என்பதற்கான பொருள் பாசனம் என்பதாகும். டெரிட்டரி என்பது நிலப்பகுதியை குறிக்கும் சொல்லாக கருதப்படுகிறது. பிலீஃப் என்பதன் கலைச்சொல் நம்பிக்கை. ரெனைசான்ஸ் என்பது மறுமலர்ச்சி அப்படிங்கிறாங்க. பிலாசபர் என்பவர் மெய்யியலாளர். ரெவிவாலிசம், மீட்டுருவாக்கம் அப்படிங்கிறாங்க. ரீவிவாலிசம் இப்படி எடுத்துக்கலாம். மனித நேயம், கேபினட் அமைச்சரவை. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். பத்தாம் வகுப்போட
இயல் ஒன்றிலிருந்து இயல் 10 வரையிலான கலைச்சொற்களை முழுமையாக பார்த்திருக்கோம். இத்துடன் 10ஆம் வகுப்புக்கான முழு பாடப்பகுதியில் நிறைவடைகிறது. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பாடங்களின் காணொலிகளையும் கூடிய விரைவில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.